இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு காலிஃப்ளவர் எடுத்து க்ளீன் பண்ணி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் தண்ணி கொஞ்சம் கொதிக்க வைக்கிறேன். காலிஃப்ளவரில் புழுக்கள் இருக்கும், அதை க்ளீன் பண்ணுறதுக்காக கொதிக்க வைக்கிறேன். உப்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு காலிஃப்ளவரை அதில் போட்டு நல்லா கிளறி விட போகிறேன். அப்போ தான் பூவுக்கு இடையில் இருக்கிற குட்டி குட்டி புழு எல்லாம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி நல்லா தண்ணியில் அதை கிளறி விடணும். 3 நிமிஷம் கழித்து எடுத்துடலாம். எடுத்ததுக்கு அப்புறம் பச்சை தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். சூட்லேயே இருந்தால் பூ வந்து வெந்துடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன், அரிசி மாவு 2 டீஸ்பூன், மைதா மாவு 2 டீஸ்பூன், கடலை மாவு 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/4 டீஸ்பூன், பொடியை நறுக்கிய கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம், தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம், லெமன் ஒரு 1/2 பழத்தில் பாதி பழம் பிழிஞ்சிக்கலாம், உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். டேஸ்ட் பார்த்தப்ப காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கலர் ஒரு சிட்டிகை போட்டு கலந்துக்கிறேன். இப்போ காலிஃப்ளவரை அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா பூலையும் மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு, எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வந்ததும் எடுத்துடலாம்.
இதே போல் எல்லா பூவையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். சுவையான காலிஃப்ளவர் 65 தயாராகிடுச்சு. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்.